அனைவருக்கும் வணக்கம். இளந்தமிழ் பேரவை மற்றும் குயிலிசை வலையொலி இணைந்து சுதந்திர தினத்தன்று நடத்திய திருக்குறள் பொருள் உரைத்தல் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களின் காணொளியை இங்கு பகிர்வதில் பெருமை அடைகிறோம். பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்து நம் தமிழ் மொழியை 8 திசைக்கும் கொண்டு சேர்க்க உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. இவள் தா அருள் கிளாரன்ஸ் மேரி, இணை ஒருங்கிணைப்பாளர், இளந்தமிழ் பேரவை. வணக்கம். இளந்தமிழ் பேரவைக்கும் குயிலிசை காட்சி ஊடகத்தை சார்ந்த அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறள் பொருள் உரைத்தல் நிகழ்ச்சிக்காக சே ஷர்மிளா 7ஆம் வகுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி குறள் எண் 33 உள்ளும் வகையான் அறவினை ஊவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய செயல்கள் இவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அற வழியிலேயே செய்யப்பட வேண்டும். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். பொருள்: செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அற வழியிலேயே செய்யப்பட வேண்டும். நன்றி. குயிலிசை காட்சி ஊடகத்திற்கும் இளந்தமிழ் குழுவிற்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் மே ஜீவலட்சுமி, வாணிபாதி டெக்னிக் கல்லூரியில் 2ஆம் வருடம் படிக்கிறேன். இளந்தமிழ் குழுவில் குறள் மன்ற தலைவியாக உள்ளேன். திருக்குறள் அதிகாரம் 2 குறள் எண் 15 கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மறை. பொருள்: மழை பெய்யவில்லை என்றால் அனைவரும் துன்பப்படுவர். அவ்வாறு துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்கு மழையே துணையாக அமையும். நன்றி. வணக்கம். என் பெயர் டிபி யதுநந்தன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு திருக்குறளை கூறப்போகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதன் பொருள்: நமக்கு ஒருவர் நன்மை செய்தால் நாம் மறக்கக்கூடாது, ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அப்பொழுதே நாம் மறக்க வேண்டும். நன்றி. காட்சி ஊடகத்தை சார்ந்த அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்ப சொல்லிழுக்கப்பட்டு. இதன் விளக்கம்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றையாவது காக்கா விட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நன்றி. சே வசந்த பிரகாஷ், 10ஆம் வகுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி. இளந்தமிழ் பேரவைக்கும் குயிலிசை காட்சி ஊடகத்தை சார்ந்த அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். குறள் எண் 69 ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பொருள்: தன் மகனை அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிறர் சொல்ல கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுது அடைந்ததை விட மிக்க மகிழ்ச்சி அடைவாள். நன்றி.